வருடத்துல ஒரு முறை தான் வந்து அம்மன் கோயிலில் வருவா. ஸோ அதை வந்து எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க, மிக மகிழ்ச்சியோட மக்கள் கொண்டாடுறாங்க. ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைஷ் வ்ளாக்ஸ். நாங்கள் இன்றைக்கி அங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையிட மத்திய பகுதி, அதாவது மாத்தலைக்கு தான் வந்திருக்கோம். மாத்தலைக்கு எதுக்காக வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மாத்தலை முத்துமாரி அம்மன் கோயில் தேர் உற்சவ நிகழ்ச்சிக்காக தான் வந்திருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாத்தலை முழு நகரமுமே வந்து களை கட்டியிருக்குன்னு சொல்லலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா வானிலை கொஞ்சம் ஒரு மத்திய பகுதி என்றாலும் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் என்றால் பரவலான பனிமூட்டத்தோடு வந்து காணப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து இங்கே வந்து பஞ்ச ரதம், அதாவது அஞ்சு ரதம் வந்து போகிறது மிக விசேஷமான விஷயம். ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து என்ன சொல்வது, நிறைய பேர் அதை பார்க்குறதுக்காக வருவாங்க. ஸோ நாங்களும் வந்து காலையிலே வந்து வந்துட்டோம். என்ன மாதிரி இந்த உற்சவம் போகுது, என்னென்ன நிகழ்ச்சி வந்து விசேஷமாக அங்கே இருக்குது, எந்த முத்துமாரிய மண்ட அதிசயங்கள் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலுக்கு வரணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்கள் உறவுகளோடு வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு மாத்தலையில் என்னென்ன நிகழ்ச்சி வந்து நடக்க போது, மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில் தேர் எப்படி போக போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவோட இணைஞ்சிருங்க. நீங்களே பார்க்கலாம் எப்படி இப்போ வெதர் இருக்குதுன்னு சொல்லி. நேரம் 7:10. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க கோயிலுக்கு. நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். போலீஸ் வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 தேர் வந்து வெளியில் வச்சுருக்காங்க. இன்னும் 2 தேர் வந்து தேர் மூட்டியில் இருக்குதா இல்லை வெளியில் அங்காள எதுவும் இருக்குதான்னு தெரியல. இப்போதைக்கு எங்களோட கண்ணில் பட்டது 3 தேர் தான். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்காங்க. இன்னும் வேற எதிர்பார்க்கலாம் ஒன்று சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொடித்தம்ப பூசை வந்து முடிஞ்சது. மாத்தலை முத்துமாரியம்மன், அதாவது முத்துமாரியம்மன்னாலே கிராமத்து தெய்வம். ஸோ இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து கலை வந்து ஆடுறதையும்
அவங்க பக்தி பரவசத்தில் இருக்கிறதை வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். Thank you.
இவ்வளவு மக்கள் கூட்டம் வந்து முத்துமாரி அம்மனின் அடியார் கூட்டம் அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இத்தகைய டைம்ல அளவுக்கு வந்து சனம் வந்து நிற்குது. அவ்வளவு பேர் வந்து நிற்கிறாங்க. அரவர கோஷத்தோட பெரிய ஒரு படையை வந்து கொண்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா விநாயகர் மற்றும் முருகன், அதே மாதிரி சண்டேஸ்வரர், சிவனுமைன்ற தேரம் அங்கே இருக்குது. அதே மாதிரி இதை பார்த்தீங்கன்னா முத்துமாரியம்மன் தேர்.
அது பார்த்தீங்கன்னா ட்ரோன் வந்து போகுது. அதாவது முத்துமாரி அம்மனுக்கு தேர், அதாவது முத்துமாரி அம்மனுக்கு பூத்து விடுறதுக்காக ட்ரோன் வந்து போயிட்டு பார்க்க கூடியமா இருக்கிறது. பார்த்தீங்கன்னா முத்துமாரி அம்மன் தேர் ஏறுறதுக்காக தயாராக இருக்கா. அதே மாதிரி பிள்ளையார், முருகன், சண்டேஸ்வரர் தேரும் தயாராக இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தேர் வந்து சிவன் பார்வதி தேர். ஸோ எல்லாமே வந்து தயாராக இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேருக்கும் வந்து ட்ரோனில் வந்து பூ போட்டு கொண்டிருக்காங்க. பிள்ளையாத்தர், முருகத்தர், சண்டேஸ்வரர், அதே மாதிரி முத்துமாரியம் உள்ளது. இப்படி எல்லா தேருக்கும் வந்து அதாவது ட்ரோனில் வந்து பூ போட்டு கொண்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பிள்ளையார் வந்து தேர் வருது. பிள்ளையார்ன தேர் வந்த வரைக்கும் அடுத்ததாக வந்து முருகர் தேர் வந்து முருகர் வந்து தேர் வரப்போகுது. அறுமுக தோட்டத்தோட வள்ளி தெய்வானு சமேதரா வந்து முருக பெருமான் முருகர் தேர் வந்து வருது. ரெண்டாவது தேர் பார்த்தீங்கன்னா தெரியும், மூர்த்தி வந்து இப்போ ஆரோகணிச்சு கொண்டிருக்குது தேருக்காக. முத்துமாரி வந்து இப்போ தேர் நோக்கி போய்ட்டு வந்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அந்த தேர் வந்து புறப்பட்டுட்டு தேர் வந்து புறப்பட தயாராக இருக்கு. முருகன் தேர், சண்டேஸ்வரர் தேர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாத்திரை முத்துமாரியம் வந்து சிவன் பார்வதி தேர். இப்படி ஒவ்வொரு தேரும் வந்து ஒழிக்கிட தயாராக இருக்கு. பிள்ளையார் தேர் ஒழிக்கிட்டதை பார்க்கலாம். பிள்ளையார் தேர் வந்து ஆலயத்திலிருந்து வீதிக்கு வந்து போகுது. அவங்க தெரியுங்க வீதியை தான் சுற்றும். ஒரு நாளில் இந்த தேர் உற்சவம் வந்து முடியல, மூன்று நாள் ஆகும்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களை வந்து ரெண்டு நாட்கள் வந்து நடக்குது. ஸோ ஒரு ஃபுல்லாக சுற்றி தான் வந்து ஆலயத்தை வந்து இந்த தேர் சேரலாம். இந்த உற்சவம் வந்து இன்றைக்கு முடியாது, இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்குது. நாளைக்கு பின்னேற மாதிரி தான் இந்த தேர் வந்து கோயிலில் சேரமன் சொல்லிட்டுருக்காங்க. அடுத்ததாக ஆறு முகூர்த்த தேர் வந்து வலிக்குது. ஸோ அதை வந்து வலிக்கிறாங்க. முருகத்துக்கு அந்த தேர் வந்து வலிக்குது. இப்போ இது வந்து வீதிக்கு வந்து கொண்டு போகிறாங்க. ஆல்ரெடி வந்து விநாயகர் தேர் வந்து வழி வீதிக்கு, அதாவது வீதிக்கு வந்து போகிறதுக்காக தயாராக இருக்கு. இந்த தேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கு பின்னுக்கு வந்து அடுத்ததாக வந்து முருகப்பெருமாள் தேரை வந்து கொண்டு போகிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவபார்வதி தேர் வந்து கோயிலில் வாசல் வீட்டு வந்து வந்துருக்கு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எப்படி சேர்ந்து வர முடித்து தான் இந்த தேரை வந்து நடத்தி கொண்டு வராங்க. கொஞ்சம் பெரிய தேர்ன்றதால அவங்க உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இவ்வளோ வேணும் சேர்ந்து வலிக்கிறாங்க. பெரிய சனக்கூட்டம் சேர்ந்து தான் இந்த தேரை வந்து இருக்குது. அதில் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பிரதான தேர் வந்து புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இந்த தேர் வந்து புறப்படுத்து நேரான கடவுள் விட்டு கொண்டு
இப்போ பார்த்தீங்கன்னா தேர் வந்து தேர் முட்டையிலேருந்து வெளியில் வலிக்கிறது. மாத்தர முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 2024 தேர் உற்சவம் வந்து தொடங்கிட்டுது. பிறதான தேர் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மடம், எவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம்னு பாருங்க. பிரதான தேர் வந்து மாத்தளை முத்து மாரியம்மன் கோயிலேருந்து வெளியேறதுக்காக புறப்பட்டது. பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி தேர் வந்து போய்கொண்டிருக்குது. கோயில வந்து கோயிலேருந்து வெளியில் வந்து தேர் பிறகு பார்த்தீங்கன்னா மாத்தளை நகரத்தை கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் வந்து சுற்றுமன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 2 நாட்கள் வந்து சுற்றி இந்த தேர் உற்சவம் வந்து நிறைவு பெறும். சாதாரணமாக தமிழோட பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள், அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் வந்து தேர் உற்சவம் வந்து முடிஞ்சிடும். ஆனால் மாத்தளையை பொறுத்தவரையில் இந்த தேர் உற்சவம் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து 3 நாட்கள் வந்து ஊர் முழுவதும் வந்து இந்த தேர் வந்து, அதாவது பஞ்ச ரதமும் ஊர் முழுவதும் சுற்றி அதுக்கு பிறகு வந்து கோயிலை அடையும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாட்களும் வந்து இரவு பகலாக நடக்கும்னு சொல்லுவாங்க சொல்லப்படுது. ஸோ இதில் தேர் உற்சவம் வந்து நடக்குதுன்னால் தொடர்ந்து வந்து மாத்தளை முழுவதும் சுற்றி மாத்தளை குறிப்பிட்ட பகுதிகள், அதாவது மாத்தளை நகரப்பகுதி எல்லாத்திலையும் சுற்றி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கோயில் அடையுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில சில, அதாவது இருக்கின்ற அந்த கட்டுப்பாடுகள் காரணமாக வந்து இப்போ வந்து 2 நாட்கள் சுற்றுலா வந்து சொல்லப்படுது. 2 நாட்கள் சுற்றுதா சொல்லப்படுது. 2 நாட்கள் சுற்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சரதம் வந்து கடைசியா மாத்தளை முத்துமாரியம்மன் கோயில வந்து அடையும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சரதம் இப்போ வந்து என்ன நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாத்தளை நகரத்தின் பிரதான வீதியில் வந்து நிற்குது. பார்த்தீங்கன்னா தண்டி மாத்தளை பிரதான வீதியை சொல்லி சொல்லலாம். இதில் தான் வந்து இப்போ இந்த ஊர்வலம், அதாவது நகர்வலம், இதில் தேர் உற்சவம் வந்து நகர்றதுக்காக பார்த்து கொண்டிருக்குது. வணக்கம் அண்ணா. அந்த பாதையில் நேராக போயிட்டு ரவுண்டு போட்டோட அப்படி மேலே இந்த ரோட்டில் வரும் பாத்தீங்கன்னா நாங்க முதலாவது தேர் பிள்ளையார்ன தேர் வந்து இந்த தேர் உற்சவத்தில் முதலாவது வெளியே வந்த பிள்ளையார் அந்த தேர் வந்து இப்போ மாத்தளை நகரத்தில் வந்து இருக்குது. அது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கேருந்து மாத்தளை நகரத்தை ஃபுல்லாக இந்த தேர் முதலாவதாக சுற்றி கொண்டிருக்குது. ஸோ இதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தேர் வந்து போகுது. அதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி தேர், அதுக்கு பிறகு வந்து மாத்தளை முத்துமாரியம்மன் பிரதான தேர், அதுக்கு பிறகு வந்து சண்டேஸ்வரர் தேர். இப்படி மொத்தம் 5 தேர் வந்து இங்கே நடக்குதுன்னா சுத்த போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 மாத்தளை முத்துமாரியம்மன் ரத உற்சவத்தின் மிக முக்கியமான தேர் மாத்தளை முத்துமாரியம்மன் தேர் வந்து ஆலயத்திலேருந்து வெளியே வருது. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மிகப்பெரிய வரம் வந்து மாத்தளை முத்துமாரியம்மன் தேருக்கு வந்து இருக்குது. இரண்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தேர். ஸோ மாத்தளை முத்துமாரியம்மன் தேர் வந்து சரியாக பார்த்தீங்கன்னா இப்போ கோயிலேருந்து வெளியே அப்படியே புறப்பட போகுது. பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ வெளியே வருது. பார்த்தீங்கன்னா ரதம் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து எத்தனைக்குது இழுத்து கொண்டிருக்காங்க. ஸோ வெளியில வந்துட்டுன்னா அது என்ன சொல்றது, 2024 இந்த ரதோற்சவத்தின் ஒரு வெற்றி விழாவேன்னு சொல்லலாம். என்னென்னா கோயில இருந்து இதுதான் வந்து கோயிலிருந்து மக்களை பார்க்கறதுக்காக மாத்தளை முத்துமாரியம்மன் வெளியில வந்திருக்கா. பாத்தீங்களா தெரியும், மகிழ்ச்சியோட வந்து ஊரு, அதாவது கோயிலன் வாசல் இருந்து வருடத்துல ஒரு முறை தான் வந்து அம்மன் வெளியில வருவா. ஸோ அதை வந்து எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க, மிக மகிழ்ச்சியோட மக்கள் கொண்டாடுறாங்க. நம்மளை வந்து ஒவ்வொருத்தர வீடுகளுக்கும் கூட்டி போற மாதிரி தான் இது. பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு சந்தோஷமா வந்து கொண்டாடுறாங்க. ஸோ அம்மன் வந்து பாத்தீங்கன்னா மக்களை பாக்குறதுக்காக வெளியில வந்துட்டா. ஸோ மிக மகிழ்ச்சியோட வந்து மாத்தளை முத்துமாரியம்மன் ஆலய ரதோற்சவம் வந்து தொடங்கிட்டது.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ பேர் வந்து நிற்கிறாங்கன்னு பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லி ஒரு ஊரே வந்து கொண்டாடுற திருவிழா மாத்தலை முத்துமாரியம்மன். ஊர் மட்டும் இல்லை எங்களோட தமிழர்கள் அனைவராலும் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடப்படுற திருவிழாக்கள் இதுவும் உண்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரோன் வந்து மாத்தலை முத்துமாரியம்மனுக்கு வந்து, அதாவது மாத்தலை முத்துமாரியம்மனை கோயிலிருந்து இப்போ அழைச்சி வெளியில் கொண்டு வர்றதுக்கு கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் ட்ரோன் வந்து பூ தூவி கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள மகிழ்ச்சி வெள்ளத்தில் வந்து ரோஜா இதழ்களை தூவி அம்மனை வந்து, அது மாத்தலை முத்துமாரி அம்மனை தங்க தங்களோட, அதாவது மக்கள் அவங்களோட அவங்களுடைய வீடுகளுக்கு வரவேற்கிற மாதிரி தான் இந்த வரவேற்பு வந்திருக்குது. வருடத்தில் ஒரு முறை தான் அம்மன் வீதி உலா வருவா, அது இப்படி வரவேற்கிறாங்கன்னு பாருங்க. பயங்கர கூட்டம், இப்ப இதுல மாட்டினோம்னா வெளியே போயிடலாது. நீங்களே பார்த்துருப்பீங்க அம்மனை வரவேற்கிறதுக்கான கைதட்டல் தான் இது. அநேக இடங்களில் வந்து தேர் இறுதியாக வந்து தேர் முட்டையை அடைஞ்சதுன்னு கைதட்டுவாங்க. இங்கே தேர் வந்து தங்களுடைய ஊருக்கே வந்து அம்மன் வரும்போது அதை எப்படி வரவேற்கணுமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட வரவேற்கிறாங்க. இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வீதி உலா வந்து தொடங்கி ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்த வீதி உலா வந்து மாத்தலை முழுவதும் சுற்றி ரெண்டு நாட்கள், அதாவது நாளை மாலை வந்து கோயிலை அடையும்னு சொல்லி சொல்கிறாங்க. பெரிய வீதி உலா, அதே மாதிரி ரெண்டு நாட்கள் நடக்கக்கூடிய ஒரு பெரிய வீதி உலான்னு சொல்லலாம். இதை பார்த்தீங்கன்னா இலங்கையின் முக்கியமான தேர் திருவிழாக்களை உண்டு. அதுவும் பஞ்சரதம் ஓர்ற தேர், அதாவது கோயில் வந்து மாத்தலை முத்துமாரி அம்மன் சொல்லி சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெருமை மிக்க ஆலயம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா இடங்கள்லேருந்து வந்து இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொள்வாங்க. நிறைய தமிழர்கள் வந்து இந்த தேர் திருவிழாவுக்கு வந்து, அதாவது எப்போ நடந்தால் என்ன நடக்குமோ அப்போ வந்து மாத்தலையில் நிறையிறது வழக்கு வளமை தான். அதில் பார்த்தீங்கன்னா தமிழர்கள், இப்போ தமிழர்கள் மட்டும் இல்லாமல் சிங்களவர்களும் கலந்து கொள்வது சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது. பார்த்தீங்கன்னால தெரியும் வடத்தை இழுக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து வடத்தை கைப்பற்றுறதுக்கும் அதை இழுத்து என்ன சொல்றது அதை தொட்டு பார்க்கறதுக்கும் இப்படி நிறைய பேர் வந்து விருப்பத்தோட வந்து வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த வடத்தை தொடர்றதே வந்து ஒரு பெரிய புண்ணியமான விஷயம். ஸோ இப்போ நாங்கள் வந்து நிற்கிறது என்னென்னா சிவ பார்வதி தேருக்கு முன்னால். ஸோ இதுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா மாத்தலை முத்துமாரியம்மன் தேரும் வந்து வந்துட்டுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாத்தலை முத்துமாரியம்மன் தேர் வந்து புறப்பட்டுட்டு, ஸோ வீதி உலாக்கு வந்து வீதி கோரி வீதி உலாக்கு வந்து போய்கொண்டிருக்குது. ஸோ இப்படியே வந்து என்ன நடக்க போகுதுன்னா ரெண்டு நாட்கள் வந்து இந்த வீதி உலா நடக்க போது, இந்த வீதி உலா ரெண்டு நாட்களுக்கு பிறகு வந்து, அதாவது நாளை இந்த சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி மாதிரி வந்து நடக்கும்னா மீண்டும் கோயிலுக்கு வந்து அடையமென்று சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டு நாட்கள் வந்து மிகப்பெரிய திருவிழாவாக மாத்தலையை கொண்டாடக்கூடிய, மாத்தலை மட்டும் இல்லாமல் இலங்கை வாழ் அனைத்து தமிழர்களும் கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக வந்து இந்த மாத்தலை முத்துமாரியம்மன் கோயில் திருவிழா அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம் பயங்கர பாதுகாப்போடையும் என்னென்ன வீதி தடைகள் வந்து போடப்பட்டு தான் இந்த தேர் வந்து சுற்றி வர கொண்டு வரப்படுது. அதாவது இந்த இந்த பாதை பார்த்தீங்கன்னா இந்த இப்போ அனுப்பப்படுற பாதை வன்வே, அதாவது ஒரு தளவழி. ஸோ அதால் வந்து வாகனங்கள் வரும். அதே மாதிரி இப்போ தேர் போகிற வழியால் வந்து வாகனங்கள் போகும். ஸோ அந்த வழியை மறித்து தான் இந்த பஞ்சரதம் வந்து நகருது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டு ஒரு வழி பாதையை வந்து இப்போ ரெண்டு வழியாக மாற்றி அங்கே தான் வந்து நடந்து கொண்டிருக்கோம். இது வந்து நிறைய வந்து பாதுகாப்பு வந்து போடப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருந்த ஒத்துழைப்போடையும் வந்து இந்த திருவிழா இனிதே வந்து ஆரம்பமாயிருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த திருவிழா வந்து நாளைக்கு ஈவினிங், அதாவது மாலையில் வந்து நிறைவடையும். ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த திருவிழாவுக்கு வந்து காலையில் வெளியாக வந்தோம். ஸோ இதுக்கு பிறகு வந்து என்னென்னா இது 2 நாட்கள் நடைபெறும் என்றதால இதோட தொடர முடியாது. ஸோ நாங்கள் இதோட வந்து இந்த
அம்மன் வெளியில வந்த மகிழ்ச்சியோடய இந்த வீடியோவை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். நாங்களும் அம்மன் தரிசனத்தை முடிச்சு கொண்டு புறப்படுறதுக்கும் தயாராக இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இந்த காணொலியோடு விடைபெறுறோம். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். நன்றி.